ஏன் புத்தகம் படிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? உலகிலேயே ஒருவனுக்கு சிறந்த நண்பன் யாரென்றால் நல்ல புத்தகமே ஆகும். புத்தகம் படிப்பதனால் மனம் ஒரு நிலைப்படும், தன்னம்பிக்கை கிடைக்கும், கற்பனை திறன் வளரும், நல்ல எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கிடைக்கும். மனம் அலையாமல் இருக்கும், அகம்பாவம் குறையும், மனம் தெளிவாகும், புத்துணர்ச்சி உருவாகும். புத்தகம் படிப்பதென்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது மூளையை உற்சாகப்படுத்தும் மருந்து என்பதை கண்டறியப்பட்டுள்ளது. படிப்பதன் மூலமாக நாம் படிக்கும் விடயத்தை மூளை நேரடியாக உணர்கின்றது. இதனால் மூளையின் நரம்புகள் தூண்டப்படுகின்றது. ஆனால் இவ்வாறான உணர்வு தொலைக்காட்சியை பார்க்கும் போது அல்லது கணினி விளையாட்டில் ஈடுபடும் போதோ ஏற்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாடநூல்களை படிப்பது மிகையாக மதிப்பெண் பெறுவதை நோக்கமாக கொண்டது. ஆனால் பொது நூல்கள் வாழ்க்கை முறை பற்றியும் ஒழுக்க நெறிகளை நோக்கமாக கொண்டமைகின்றது. நல்வாழ்வுக்கு அடித்தளம் அமைப்பது நல்ல குணங்கள். அந்த நற்குணங்களை நம்முள் விதைப்பவை நல்ல நூல்களே ஆகும். நல்ல புத்தகம் என்பது எதுவென்றால், படிக்க எடுத்த பிறகு படித்து முடிக்கும் வரை கீழே வைக்க விடாமல் தனது ஆர்வத்தை தூண்ட செய்கின்ற புத்தகங்கள் எதுவோ அதுவே சிறந்த புத்தகம். ஒரு முறைக்கு பல முறை திரும்ப திரும்ப படிக்க தூண்டும் புத்தகம் எதுவோ அதுவே சிறந்த புத்தகம். தூங்க சென்றவன் தூக்கம் வருவதற்காக புத்தகத்தை புரட்டுகின்ற போது எந்த புத்தகம் அவனை தூங்க விடாமல் புரட்டி போடுகின்றதோ அதுவே சிறந்த புத்தகம். இதனால்தான் நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அறிஞர்கள். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் சிறந்த நல்ல நண்பனை தேர்ந்தெடுப்பது போல சிறந்த புத்தகங்களுடன் நட்புறவை வளர்ப்பது மிகவும் அவசியம். இத்தகவலோடு வணக்கம் லண்டனுக்காக பெருமாள் பிரமேதா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.